மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே மாப்படுகை கிராமத்தில் இடப்பிரச்சினை தொடர்பாக சேகர் என்பவரை அடித்து கொலை செய்த அதே பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து மயிலாடுதுறை கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இவ்வழக்கு நடைபெற்று வந்தது. குற்றம் சுமத்தப்பட்ட பிரகாஷுக்கு நீதிபதி பன்னீர்செல்வம் ஆயுள் தண்டனை மற்றும் ₹1000 அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் கூடுதல் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றம் உருவாகி முதல் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆண்டு மயிலாடுதுறை தாலுகா மாப்படுகை மெயின் ரோட்டில் வசித்து வந்த சேகர் என்பவருக்கும் பிரகாஷ் என்பவருக்கும் முன்விரோதம் இடப்பிரச்சனை சம்பந்தமாக முன்விரோதம் ஏற்பட்டு சுந்தரம் டீ கடை முன்பாக அதிகாலை 5 முதல் 6 மணிக்குள் சுந்தரம் டீ கடை முன்பு கொட்டப்பட்டிருந்த வருகட்டை எடுத்து எதிரி பிரகாஷ் என்பவர் சேகர் மீது தலையில் தாக்கி சேகர் உடனடியாக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு பின்பு மேல் சிகிச்சைக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இறந்து போனார். மயிலாடுதுறை காவல்துறையினர் பிரகாஷ் மீது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 302 கீழ் வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து மயிலாடுதுறை கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்றது. இன்றைய தினம் விசாரணைக்கு பின்பு தீர்ப்பளித்த மயிலாடுதுறை மாவட்ட கூடுதல் நீதிபதி பன்னீர்செல்வம் அவர்கள் எதிரி பிரகாஷ் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் ஆயுள் தண்டனையும் ₹1000 அபராதமும் விதித்து இன்றைக்கு தீர்ப்பளித்துள்ளார். மேற்படி எதிரி போலீசாரால் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் காவலில் அடைக்கப்பட்டுள்ளார். இது மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய முதல் ஆயுள் தண்டனை வழக்காகும். மயிலாடுதுறை மாவட்ட நீதிமன்றத்தின் முதல் ஆயுள் தண்டனை வழக்காகும்.